பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு பெருமக்களே, இஸ்லாம் உலகில் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எதிர்ப்புகளை சமாளித்து தான் வந்துள்ளது. போர்க்களத்தில் தாக்கப்பட்ட போதும் அது வீழ்ச்சியடையவில்லை. எல்லோரும் சேர்ந்து முஸ்லீம்களை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த போதும் இஸ்லாம் கீழே இறங்கிவிட்டது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது என்று நினைத்து பார்க்க கூட எதிரிகளால் முடியவில்லை. ஒரு சமயம் பிற சமயங்களோ அல்லது பிற மதங்களோ இஸ்லாத்தின் அளவிற்கு நாலா பக்கங்களிலிருந்தும் அதன் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த சமயங்களோ அந்த சித்தாந்தங்களோ அந்த மதங்களோ இசங்களோ உயிர் பிழைத்திருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு கொடூரமான தாக்குதல்கள் இஸ்லாத்தின் மீது நடந்திருக்கிறது. ஆனால் இத்தனை பெரிய தாக்குதல்களிலும் இவ்வளவு பெரிய சிரமங்களிலும் இத்தனை பிரச்சனைகளிலும் எங்காவது அது தேக்கம் அடைந்து விட்டது, தடைபட்டு விட்டது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இல்லை என்று ஒரு நிலை ஏற்பட்டதா என்றால் இல்லை. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அந்தந்த காலங்களில் இஸ்லாத்தையும் சமகாலத்தையும் ஒருங்கே புரிந்து வைத்திருந்து அதற்காக சரியான முறையில் வழிகாட்டிகளாக இருந்த ஆலிம் பெருமக்கள் தான். அவர்களினுடைய அயராத உழைப்பும் தியாகமும் தான் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த முஸ்லீம்களினுடைய உயிர்ப்பிப்பை இன்றைக்கும் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது. காரணம் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிப்படையில் வளர்த்த அந்த கல்வியினுடைய உயிர்ப்பு, அந்த கல்வியினுடைய உண்மை நிலை அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட கல்வியை இந்த உம்மத்திற்கு கொடுத்து சென்றார்களோ அந்த நுபுவத்தினுடைய கல்வி, வஹியினுடைய கல்வி, வஹியினுடைய சித்தாந்தம், அதில் கொஞ்சம் கூட தூய்மை மாறாமல் இருந்து அதனை பாதுகாத்தாலும் பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட இந்த தீனுடைய கல்விக்காக வேண்டி, தீனுடைய இல்முக்காக வேண்டி, வஹீனுடைய அறிவுக்காக வேண்டி மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு தடவை ஜிஹாதிற்காக வேண்டி அழைக்கின்றார்கள், போருக்காக வேண்டி. நபியினுடைய போர் அறிவிப்பு வந்து விட்டது என்றால் எல்லோருமே போருக்காக வேண்டி வந்துவிட வேண்டும். மதீனாவில் இருந்து அத்தனை பேரும் போருக்காக வேண்டி தயாராகி விடுகின்றார்கள், போருக்கு சென்று விடுகின்றார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், என்ன இது ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன செய்து விட்டீர்கள்? கிளம்புங்கள் என்றால் எல்லோருமா கிளம்பி விடுவது? நபியோடு அவர்களுடைய வார்த்தைகளை செவிமடுப்பதற்கும் அல்லாஹ்வுடைய வஹி இறங்கும் பொழுது அவர்களுடன் இருந்து அதை கற்பதற்கும் உங்களில் கொஞ்சம் பேர் இருக்க வேண்டாமா? அவர்கள் இந்த மார்க்க அறிவை பயின்று கொள்ள வேண்டாமா? யார் யுத்தத்திற்கு சென்றார்களோ அவர்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு அவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கலாம் அல்லவா? எனவே கல்வி அறிவு பெறுவதற்காக வேண்டி உங்களிலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் எங்கும் நகரக்கூடாது. சொல்ல போனால் ஜிஹாதினுடைய கடமையை கூட அவர்கள் மேற்கொள்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ளலாம் அவர்கள் இல்முக்காக வேண்டியிருந்தால். அன்றைக்கு ஜிஹாத் என்பது ஃபர்லு ஐன் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றார். காரணம் என்னவென்றால் மார்க்க கல்வி என்பது இந்த தீனுடைய உயிர். இந்த மார்க்கத்திலே அறியாமையினுடைய மூட பழக்க வழக்கங்கள் எப்பொழுதெல்லாம் உயிர்ப்பித்து எழ ஆரம்பிக்கின்றனவோ அந்த நேரத்திலே உடனடியாக அதை தடுப்பதிலும் அதிலிருந்து மக்களை சீர்திருத்துவதிலும் ஆலிம்கள் முன்னால் நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓதி காட்டிய அந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், எனக்கு பின்னால் நேர்மையான மக்களில் சிலர் இந்த இல்மை எடுத்துக் கொண்டு வருவார்கள். தீனுடைய இந்த இல்மை வாய்மையாளர்களில் சிலர் சுமந்து கொண்டு வருவார்கள். அவர்களுடைய பணி எப்படி இருக்கும் தெரியுமா? வரம்பு மீறியோரினுடைய புரட்டல்கள் இவைகளை நீக்குவார்கள். இந்த தீனில் வரம்பு மீறி புரட்டல்களை உண்டு பண்ணிக் கொண்டிருந்தார்கள் என்றால் அதை இவர்கள் தூக்கி எறிவார்கள், அதை அடையாளம் காட்டுவார்கள். தீனுடைய பெயரால், அல்லாஹினுடைய பெயரால்,
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரால் ஷரியத்தின் பெயரால் ஆயத்துக்கள் மாற்றப்படுமானால், ஹதீஸுகளுக்கு தவறான விளக்கம் கொடுக்கப்படுமானால், மக்களை மீண்டும் அறியாமை இருளிலே தள்ளுவதற்கு முயற்சி செய்யப்படுமானால், இவர்கள் அந்த நேரத்திலே தடுத்து நிறுத்தி இந்த மக்களை நேர்வழியின்பால் அழைத்துச் செல்வார்கள். இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம், சிலர் ஆயத்துக்களுக்கு மிக மோசமான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்றார், அல்ஹாக்கு முத்தகாசுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அல்ஹாக்கு முத்தகாசுரு, அதிகம் தேட வேண்டும் என்ற ஆசை, இந்த உலகத்தை இன்னும் வேண்டும், இந்த உலகத்தை இன்னும் தேட வேண்டும், இன்னும் தேட வேண்டும் என்ற மனிதர்களுடைய ஆசை அவர்களை பாராமுகமாக்கிவிட்டது. தீனை கற்பதை விட்டும், தொழுகையை விட்டும், ஜக்காத்தை விட்டும், இல்மை விட்டும் அவர்களை பாராமுகமாக்கிவிட்டது. எதுவரை என்றால், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மண்ணறையை சென்றடையும் வரை உங்களுக்கு இந்த அதிகம் வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும். இது அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய ஒரு வசனம். சாதாரண மக்களுக்கு கூட இது தெரியும், அல்லாஹ்க்கு முத்தகாசு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ஸும்மா கல்லா ஸௌஃப தஅலமூன். இது ஒரு சூரா, அத்தகாசுர் என்ற சூரா. இதற்கு சிலர் விளக்கம் கூற முற்படுகின்றார்கள். என்ன விளக்கம்? அல்ஹாக்கு முத்தகாசுர், இந்த உலகத்தை தேட வேண்டும் என்பது உங்களை பராமுகமாக்கிவிட்டது, உங்களை பொடுபோக்காக்கிவிட்டது. எப்போது நீங்கள் இதை விடுவீர்கள் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்ய வேண்டும், அப்போதான் விடுவீங்க. இது ஆயத்தையே புரட்டுவது, ஆயத்தையே மாற்றுவது, ஆயத்திற்கே தப்பான அர்த்தம் கொடுப்பது. காரணம், இந்த ஆயத்திற்கு யாராவது முஃபஸ்ஸிரீன்கள் இப்படிப்பட்ட விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்களா? ஹரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹரத் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்று மிகப்பெரும் முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், இந்த ஆயத்திற்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லி இருக்கின்றார்களா என்று உலகம் தோன்றிய நாளில் இருந்தல்ல, இஸ்லாத்திலே எப்பொழுது இந்த ஆயத்துக்கள் இறக்கப்பட்டதோ அதிலிருந்து இதுவரை நாம் எடுத்து பார்த்தால் யாருமே இப்படிப்பட்ட வியாக்கியானங்களை சொன்னதே கிடையாது. ஆனால் மக்களை வெளியெடுப்பதற்காக, மக்களுக்கு தவறான ஒரு சிந்தனையை தூண்டுவதற்காக ஆயத்துக்களுக்கே விதர்ப்பமான விளக்கங்களை சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஈது கொண்டாட்டங்களை கொண்டாடுமிடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். எல்லா முஹத்தீஸிங்களும் இந்த ஹதீஸிற்கு இப்படித்தான் கருத்து சொல்கின்றார்கள், என்னுடைய கபரை வைத்து நீங்கள் இதை கொண்டாடுமிடமாக ஆக்கி விடாதீர்கள். கொண்டாடுமிடம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நிலைமைகளிலே எப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் கபர்களின் மீது கொண்டாடப்படுகின்றது, எந்த இடங்களில் எல்லாம் சற்று தீனுடைய தொய்வு ஏற்பட்டு விடுகின்றதோ அந்த இடங்களில் இந்த கபர்களினுடைய கொண்டாட்டம் மிக அதிகமாகிவிடும். எந்த இடங்களிலே பிடிப்பு இருக்கின்றதோ அந்த இடங்களில் இருக்காது. என்னுடைய கபர் அப்படி ஆகிவிடுமோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து சொன்னார்கள், என்னுடைய கபரை நீங்கள் கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள். அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. சிலரால் எப்படி ஈதுன்னா எப்ப வரும்? எப்பமாவது ஒரு தடவை வரும். அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களா, என்னுடைய கபருக்கு நீங்க எப்பமாவது வராதீங்க. அப்படி எங்க இருக்குது எப்பமாவது வராதீங்கன்னு? அதுக்கு பொருளே கிடையாது ஹதீஸுக்கு. லா தஜாலு கபரி, என்னுடைய கபரை ஈது கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்பதாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே ஒழிய, என்னுடைய கபருக்கு எப்பமாவது ஒரு தடவை வந்துட்டு போவாதீங்க, தினைக்கும் வாங்க. இப்ப இங்க இருந்து என்ன போறது உங்க கபருக்கு? இங்க இருக்கக்கூடியவங்க தினைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு, மக்பராவுக்கு, ரௌலாவுக்கு எப்படி போறது? கொஞ்சமாவது சிந்தனை வேண்டும் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸுக்கு இப்படி மாற்றமான ஒரு விளக்கத்தை கொடுத்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? மக்களுடைய சிந்தனை எதை நோக்கி செல்லும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், தஹரீஃபுல் காலீன், வரம்பு மீறியோரின் புரட்டல்கள், வந்தியாலல் முபத்தலீன், வீணானவர்களின் கருத்து திரிபுகள், ஒத்தறிவியல் ஜாஹிலீன், அறிவியலர்களின் குருட்டுவாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இந்த தீனிலிருந்து நீக்குவார். இதற்கு ஒரு அறிஞர் பட்டாளம் தேவை. அல்லாஹ்வினுடைய இல்மை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஹதீஸுகளை தன்னுடைய மனதிலே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் அறிஞர் குலாம் தேவை. அவர்கள் உண்மையான தீனை எடுத்து சொல்ல வேண்டும்.
யாராவது இந்த மக்களை வழிகெடுப்பதற்கு முயற்சித்தால் இல்லை, நேரான வழி இதுதான் என்று அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட உலமாக்களினுடைய ஒரு பட்டாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆலிம்களினுடைய ஒரு பட்டாளம் நபிமிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு தோன்றியது. நீங்கள் படிக்கின்ற அதிகமான ஹதீஸுகள் இவைகளிலே உண்மைக்கு புறம்பான பல செய்திகள் உள்ளே ஊடுருவியது. ஒருத்தர் வியாபாரி, சுரக்கா வியாபாரியா இருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் சொல்லி அவர் வித்துக்கிட்டே போவாரு. டக்குன்னு சுரக்காயெல்லாம் வித்து போயிடும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரக்காயை விரும்பி சாப்பிட்டாங்க, உண்மைதான் ஹதீஸ். இதை விளைவிக்க வியாபாரி ஒருத்தர் பார்ப்பாரு, அவர் உடனே அடுத்த ஹதீஸ் சொல்லுவாரு, ரசூலுல்லாஹி விளைவிக்க ரொம்ப சாப்பிட்டாங்க, எனக்கு இன்னார் இன்னார் ஹதீஸ் அறிவிச்சாங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு வித்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதையும் வாங்கிடுவாங்க. இப்ப இந்த காலத்துல இருந்தா உடனே என்ன செய்வாங்க, இருட்டு கிடக்க அல்வாவை ரசூலுல்லாஹி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, இல்லனா வேற எங்கேயாவது மைசூர் பாக்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னு இப்ப உள்ளவங்க எல்லாம் ஹதீஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி அந்த நேரத்தில் ஹதீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்திற்கு மேலாக தூக்குவதற்காக வேண்டி ஹதீஸுகளை கட்டினார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்திற்கு இன்னும் மேலே தூக்குவதற்காக வேண்டி ஹதீஸுகளை இட்டு கட்டினார்கள். இது மௌதுவான ஹதீஸ், ஹதீஸே கிடையாது, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகள். நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உத்துலுபுல் இல்ம உலவு பிஸ்ஸீன், சீனா தேசம் சென்றாகிலும் சீராய் கல்வி பெறுக வென்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி ஒரு ஹதீஸே கிடையாது. சீனா தேசத்துக்கு போய் கல்வி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறதான ஹதீஸே கிடையாது, அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தீனுடைய தலை போன்றது, தொழுகை தீனுடைய தலை போன்றதுதான். ஆனா இது ஹதீஸா அப்படின்னா இது ஹதீஸ் கிடையாது. இதுவெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே தனிப்பட்ட முறையிலே நிறைய குர்ஆன் வசனங்களை சொல்லி இருக்கின்றார்கள். இதெல்லாம் யார் கட்டி விட்டான்னா ஷியாக்கள். நீங்க பார்க்கின்றீர்கள் அல்லவா, ஈரானில இருக்கின்ற ஷியாக்கள் பஷார் அல் ஆசாத், அவனுடைய பின்பற்றாளர்களில் உள்ள சிரியாவினுடைய ஷியாக்கள், இது போன்று அந்த நேரத்திலேயே ஷியாக்கள் இருந்தார்கள். அவர்கள் ஹதீஸுகளிலே இட்டுக்கட்டுகளை அதிகம் கட்டிவிட்டார்கள். இவைகளை சரியான முறையில் கண்டறிந்து இந்த உம்மத்திற்கு சொன்னவர்கள் உலமாக்கள். இதற்காக எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அவர்கள் தாங்கி இருக்கின்றார்கள் தெரியுமா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்பாசியாக்களினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டார்கள். அப்பாசியாக்களுடைய ஆட்சியும் வந்துவிட்டது. ஆனால் பரவலாக இஸ்லாமிய சமுதாயத்திலே தவறுகள் நிறைந்திருந்தது, தீர்ப்புகள் சரியில்லாமல் கொடுக்கப்பட்டுக் கொண்டே வந்தன. அப்பாசியாக்களினுடைய ஹலீஃபால் மன்சூர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலிருந்து விண்ணப்பம் வைக்கின்றார். இமாம் அவர்களே, தாங்கள் சீஃப் ஜட்ஜாக, தலைமை நீதிபதியாக இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய அரசிலே நீங்கள் பதவி வகிக்க வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மறுக்கின்றார்கள். காரணம், அதில் நிறைய கையூட்டு வரும், பலருக்கு வேறு விதமாக அதில் தீர்ப்பு கூற வேண்டியிருக்கும், இல்லை என்றால் மிரட்டுவார்கள். இந்த பேணுதலினால் தக்வாவினால் அவர்கள் மறுக்கின்றார்கள், என்னால் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க முடியாது. பல தடவை அவர் வற்புறுத்துகின்றார், முடியாது என்று சொன்னதும் அவருக்கு கோபம் வருகின்றது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது பொறாமை கொண்ட சிலர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது பல்வேறு விதமான பொய்களை இட்டு கட்டி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கின்றார்கள். தண்டனை என்னவென்றால் சில நூறு கசையடிகள் அவர்கள் மீது அடிக்கப்பட வேண்டும். சில நூறு கசையடிகள் யார் மீது? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் நீதிபதி அதிலே ஒரு சில தளர்வை கொடுக்கின்றார், ஒரே அடியாக அத்தனை கசையடிகளையும் நீங்கள் அடிக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு 10 கசையடி நீங்கள் வந்து தர்பாரிலே வாங்கிக் கொள்ள வேண்டும், அரசு தர்பாருக்கு வர வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 10 கசையடி கொடுக்கப்படும், அவர்கள் வீட்டுக்கு போய்விட வேண்டும், அடுத்த நாள் வர வேண்டும், அடுத்த நாள் 10 கசையடி கொடுக்கப்படும். இப்படியே கசையடிகள் கொடுக்கப்பட்டு முடிகின்ற நாள் வருகின்றது, கடைசியாக அவர்களுக்கு கசையடி அடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு கூஃபாவில் இருந்து தன்னுடைய வீட்டிலே கதவை திறந்து உள்ளே நுழைந்து தாளிடுகின்றார்கள். மீண்டும் தாழ்பாலை திறக்கும் பொழுது அன்னார் மரணம் அடைந்து விட்டார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய காலத்தில் அந்த நேரத்தில் இருந்த கிரேக்க அறிவியல் மிகவும் வலுவாக இருந்தது. மொத்தசிலாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்
எல்லாவற்றையும் அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய கை மேலோங்கி இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் என்பது இங்கு இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இது படைக்கப்பட்டது. அல் குர்ஆன் மக்லூகுன், என்ன இதை பிரிண்ட் அடிக்கிறோம், இதுல எழுதுறோம், இதை பெயின் பண்றோம், எனவே இது படைக்கப்பட்டது. மனிதனால் எப்படி படைக்கப்பட்டதாக இருக்கின்றது, எப்படி செய்யப்படுகின்றதோ அது போன்று அல்லாஹ்வுடைய படைப்பில் இந்த குர்ஆனும் ஒன்று. இதானே நமக்கும் தெரிகிறது சிந்தனைக்கு. ஆனால் உண்மையாகவே கலாமுல்லாஹி கைரு மக்லூகின், எப்படி அல்லாஹ் படைக்கப்படாதவனோ, அல்லாஹ் யாராலும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அல்லாஹ் படைக்கப்பட்டவனும் அல்ல, அவன் எந்த தேவையுடையவனும் அல்ல என்று அல்லாஹுவிற்கு எந்தெந்த தன்மைகள் எல்லாம் நாம் சொல்கின்றோமோ அவனுடைய சிஃபாத்துக்கள், அவனுடைய தன்மைகள், அதுவும் எதுவும் படைக்கப்பட்டதல்ல. அவன் ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான். அவனுடைய உள்ளத்தில் இருந்து வெளிவந்த இந்த சொற்கள், அல்லாஹுடைய இந்த வார்த்தைகள் எதுவும் படைக்கப்பட்டதல்ல. கலாமுல்லாஹி கைரு மக்லூகின், அல்லாஹ்வினுடைய கலாம் படைக்கப்பட்டதல்ல. இந்த பேப்பர் வேண்டுமானா, இந்த பெயிண்டிங் வேண்டுமானா படைக்கப்பட்டதாக இருக்கலாம். நாம் ஓதுகின்ற வார்த்தைகள் இருக்கின்றதல்லவா, அல்ஹம்துலில்லா, அலிஃப் லாம் மீம், இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டவைகள் அல்ல. கைரு மக்லூகின், இது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். இதிலே உறுதியாக இருந்தார்கள். அரசு மோட்டசிலாக்களினுடைய கொள்கையில் இருந்தது குர்ஆன் படைக்கப்பட்டது என்று. அதிகாரிகள் மோட்டசிலாக்களினுடைய கொள்கைகளில் இருந்தார்கள். பெரும்பாலான மக்கள் அரசுக்கு தோதுவாக இருந்தார்கள். யாருமே நிற்கவில்லை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும்தான் களத்திலே நிற்கின்றார்கள். தண்டனை கொடுக்கப்படுகிறது, சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள், சிறைச்சாலையிலே மிகுந்த துன்பம் அடைக்கப்படுகிறது. ஒரு வழியாக விடுதலை பெற்று மீண்டும் அவர்கள் பாடம் நடத்துவதற்காக வேண்டி வந்து அமர்ந்தால் திடீர் திடீரென கடுமையான வலி அவர்களுடைய உடலில். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே ஓ என்று அலறுவார்கள். பாட அறைகளை கிடுகிடுக்கும். ஏன் இவ்வளவு வலி வருகின்றது என்று யாராலையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது மிகவும் அன்பு கொண்ட பாசத்திற்குரிய ஒரு டாக்டர் ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் மூசா, மூசா தபீப். அவர் அவர்களை பரிசோதிக்கின்றார். என்ன நடந்தது உங்களுக்கு, ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று பரிசோதிக்கின்றார். பரிசோதனையிலும் எதுவும் தென்படவில்லை. எந்த சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த சிறைச்சாலைக்கே நேரடியாக போகின்றார், போய் பார்க்கின்றார், அங்குள்ளவர்களிடத்திலே கலந்துரையாடுகின்றார். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஏதேனும் இப்படிப்பட்ட சித்திரவதைகள் செய்யப்பட்டதா என்று அந்த மக்களிடத்திலே கேட்கின்றார். அந்த மக்கள் அப்பொழுது அங்கிருந்து சில வாலிபர்களில் ஒருவர் சொல்லுகின்றார், அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான சித்திரவதையை கொடுப்பதற்காக வேண்டி எங்களை பணிக்கு நியமித்திருந்தார்கள். அது என்ன சித்திரவதை என்றால் அவர்களுடைய முதுகு தண்டை கீறி செத்த மாமிசம், செத்து போன ஒரு பிராணியினுடைய மாமிசம் ஒன்றை அந்த முதுகு தண்டின் உள்ளே சிறு துண்டை வைக்க வேண்டும். பிறகு சூடு போட்டு அந்த இடத்தை நீங்கள் ஒட்டிவிட வேண்டும், காய்ந்துவிடும், ஆறிவிடும். முதுகுத்தண்டில் வைக்கப்பட்ட அந்த செத்த மாமிசம், செத்த பிராணியினுடைய மாமிசம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி 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 மூளைக்கு வந்து அவர் இறப்பார். இது யாருக்குமே தெரியாது, ஸ்லோ பாய்சன், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே அடியாக இறந்து விட்டால் பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரே அடியாக இறக்கவும் முடியாது. அந்த மாமிசம் மேலே ஏறும் பொழுது வலிக்கும். அந்த வலிதான் அவர்களுடைய உயிரை வாங்கிக் கொண்டிருந்தது. பிறகு மூசா வருகின்றார். வந்த அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்களிடத்திலே செய்தி அனைத்தையும் சொல்லி எந்த இடத்திலே வலிக்கின்றது என்று அவர் மிகவும் கவனமாக பார்த்து அந்த இடத்திலே ஒரு அறுவை சிகிச்சை செய்து அந்த துண்டை அவர் வெளியே எடுக்கின்றார். எந்த அளவிற்கு வேதனை செய்யப்பட்டார்கள், எவ்வளவு கொடுமை அழைக்கப்பட்டார்கள் ஆலிம்கள், எத்தனை பெரிய துன்பத்திலும் அவர்கள் சத்திய மார்க்கத்தை சரியான வழியிலிருந்து கொஞ்சமும் அவர்கள் பெறவில்லை. அன்பிற்குரியவர்களே, முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட ஒரு ஆளின் குலாம், ஒரு அறிஞர்களினுடைய குழுவை எப்போதுமே உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் பல்வேறு விதமான வேலைகளிலும் பல்வேறு செயல்பாடுகளிலும் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால்
தமிழகம் பொதுவாக ஆளுங்களினுடைய வறட்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இங்கு ஆளுங்கள் இல்லை, ஆளுங்களினுடைய பற்றாக்குறை. ஆளுங்கள் வேண்டும், ஆளுங்களிலும் அபு ஹனீஃபாக்கள் வேண்டும், ஆளுங்களிலும் அகமது பின் ஹம்பல்கள் வேண்டும், ஆளுங்களிலே இமாம் புகாரிகள் வேண்டும், இமாதுத்தீன் ஜங்கி போன்றவர்கள் வேண்டும், சலாஹுத்தீன் அய்யூபி போன்றவர்கள் வேண்டும், இப்னு தைமியா போன்றவர்கள் வேண்டும், ஆலிம்களிலே ஷா வலியுல்லா போன்றவர்கள் வேண்டும், ஆலிம்களிலே காசிம் நானுத்தவி போன்றவர்கள் வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தினுடைய பல்வேறு மதரசாக்கள் இழுத்து மூடப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. மதரசாக்களில் மாணவர்கள் இல்லை. எப்படி ஜக்காத்து கொடுப்பதை தடுக்க, ஜக்காத்து கொடுத்துக் கொண்டிருப்பதை தடுக்கும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்றார்களோ, அதுபோன்ற அபூபக்கர்கள் இப்போது தேவைப்படுகின்றார்கள் மதரசாக்களை மறு உருவாக்கம் செய்வதற்காக வேண்டி. ஏன் தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தினுடைய திட்டச்சேரி பகுதி, ஒரு ஆளும் வந்து அங்கே மக்களை சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். என்ன சீர்திருத்தம் என்றால், திட்டச்சேரியிலிருந்து நாகூருக்கு சந்திரகுடம் போகும், அங்கு ஒரு பெரிய உருஸ் ஒன்று நடக்கும். அந்த பகுதியில் இருக்கின்ற இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை களைவதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரும் ஆலிம் ஒருவர் அங்கே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மூட பழக்க வழக்கங்கள், அறியாமை, அந்த நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அவர் தங்கியிருந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் அந்த ஆலிமிடத்திலே கேட்கின்றார், நீங்கள் இப்பொழுது வந்து இதை சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் இங்கிருந்து சென்று விடுவீர்கள், மீண்டும் இந்த செயல்கள் இங்கே வந்துவிடும், என்ன செய்வது? அப்பொழுதுதான் அவர்களுக்கு உரைக்கின்றது, அப்படி என்றால் என்ன செய்வது? அந்த வீட்டினுடைய சொந்தக்காரரே சொல்லுகின்றார், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை போன்று ஒரு படையை உருவாக்குங்கள், உங்களை போன்று சொல்லக்கூடிய மக்களை மதரசாவாக நீங்கள் உருவாக்குங்கள், அப்பொழுதுதான் இந்த அனாச்சாரங்களை நாம் நிச்சயமாக களைய இயலும், இல்லை என்றால் இதிலிருந்து நாம் விடுபட முடியாது. அந்த சொன்ன ஆலிம் தான் ஹஜ்ரத் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதற்கு பிறகுதான் வந்து அவர்கள் அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் என்ற மதரசாவை ஆரம்பிக்கின்றனர். அரபு மொழியில் இருந்த குரானை தமிழில் எழுத வேண்டும் என்று முதன் முதலிலே ஆசைப்பட்டு அழகிய தமிழில் மிகவும் எளிதான முறையில் நமக்கு தந்தவர்கள் ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி. தமிழ்நாட்டிலிருந்து சுதந்திர போருக்காக வேண்டி ஆளுங்கள் பங்கு கொண்டார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிலே பாக்கியா தீண்டெடுத்த பெருமக்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். இந்தியாவினுடைய முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களாக இருந்த அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மதமாற்றுகின்றார்கள், கல்வி கொள்கைகளிலே தவறான செய்தியை புகுத்துகின்றார்கள் என்ற நிலைமை வரும் பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களையே எதிர்த்து சொல்லுகின்ற துணிவும் தெம்பும் வேண்டும் என்பதற்காக வேண்டி காசிம் நானூத்வி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தாருலூம் தேவபந்த் என்ற மிகப்பெரும் கலாசாலையை நிறுவினார். இன்று உலகத்தினுடைய எத்தனையோ மூலை முடுக்குகளில் எல்லாம் காசிமிகள் வேலை செய்கின்றார்கள். காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய பிள்ளைகள் உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலும் பறந்து உண்மையான தீனை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அத்தனை தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதன் பலன்? அந்த மதரசாவின் பலன். அது தமிழகத்திலே குறைந்து போய்விட்டது. தமிழகத்தில் உயிர்ப்புடன் இருந்த மதரசாக்கள் குறைந்ததற்கு காரணம் என்ன என்று நாம் மிகவும் சிந்தித்து பார்த்தால் இரண்டு காரணங்களை அடிப்படையாக சொல்லலாம். முதலாவது காரணம், கடந்த 25 வருடங்களாக ஆலிம்கள் புரோகிதர்கள், ஆலிம்கள் மோசமானவர்கள், ஆலிம்கள் ஜேர்பை நிறைக்கக்கூடியவர்கள், ஆலிம்கள் தொந்தி வளர்க்கக்கூடியவர்கள், ஆலிம்கள் பாத்தியாவோதையே உம்மத்திலிருந்து சுரண்டிக் கொண்டிருப்பவர்கள் என்று மிக மிக தவறான பயங்கரமான பிரச்சாரம் செய்யப்பட்டதனுடைய விளைவு ஆலிம்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பொதுமக்கள் நோக்கக்கூடிய கண்ணோட்டமே மாறியது. ஆனால் உண்மையான நிலை என்ன? ஆளுங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்றார்கள் என்றால் அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் அவர்களுக்கு போதவில்லை,
சாதாரண வேலை செய்யக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் கூட ஆலிம்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, பொருளாதாரத்திலே பின்னடைவு. எனவே ஆலிம்களை யோசிக்கின்றார்கள், நாம் இவ்வளவு சிரமப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் ஏன் ஓத வைக்க வேண்டும், ஓத வை மதரசாவில் இருந்து எடுத்து விடுவோம். ஆளுங்களுடைய பிள்ளைகள் பட்டதாரிகளாகவும் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் மாறி ஆளுங்களுடைய பாரம்பரியத்தில் இருந்து விலகிவிட்டார். இந்த ஆளுங்களை சமூகம் பார்க்கின்றது, ஆஹா அந்த ஆளும் சார் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாவம். ஆளும் சார் சொன்ன உடனே பாவம் சொல்லித்தான் மக்கள் வாயிலிருந்து வார்த்தை வெளிவரும், ஆளும் சார் பாவம். ஏனென்றால் அவருடைய பொருளாதார நிலை, இவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயம் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி ஓத வைப்பதற்கு அதற்கு மனது வரும், வராது. இது மிகவும் எளிதான ஒரு உண்மை. பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் நிரம்புவதில்லை. ஒரு பல்கலைக்கழகம் இருக்கின்றது, எத்தனையோ துறைகள் இருக்கின்றது. எது அதிக வருமானம் வரும் துறையோ அந்த துறை தான் நிரம்பும், அதில் தான் மாணவர்கள் சேருவார்கள். எது வருமானமற்ற துறையாக இருக்கின்றதோ கொஞ்ச நாள் அதுக்கு பார்ப்பாங்க, ஆள் வரல அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை இழுத்து மூடிடுவாங்க, காரணம் அதுல வருமானம் இருக்காது. அப்ப மக்களும் பாக்குறாங்க அவ்வளவுதான், ஓதனா அவன் தொலைஞ்சான், சட்டி எடுக்க வேண்டியதுதான், கையேந்த வேண்டியதுதான், மோசமான ஒரு நிலைக்கு வந்துவிடும் என்ற எண்ணம் சமூகத்தில் வந்ததன் காரணமாக தங்களுடைய பிள்ளைகளை ஓத வைப்பதற்கு மறுக்கின்றார்கள். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், மதரசாக்களினுடைய பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மதரசாக்களினுடைய பாடத்திட்டங்கள் சமகால பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு ஆளுங்களை உருவாக்கவில்லை. இது கசந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. இது ஒரு ஆளும் வெளிவரும் பொழுது இந்த சமூகத்தில் தன்னை வந்து அவர் கட்டி அமைக்கக்கூடிய திறனில் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் அவர் காணப்படுகின்றார். சமகாலத்திலே இப்பொழுது என்ன தேவை? ஆங்கில அறிவு தேவையா? கணினி அறிவு தேவையா? கணித அறிவு தேவையா? அறிவியல் அறிவு தேவையா? எது தேவையோ அவைகள் ஓதப்படும் பொழுது, ஓதி கொடுக்கும் பொழுதே ஓதி கொடுக்கப்பட வேண்டும், சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த சமூகத்திலே வரும் பொழுது ஆளுமைகளாக வெளிவருவார்கள், துறை சார்ந்த அறிஞர்களாக வெளிவருவார்கள். அது வல்லாமல் வெறும் ஆளுங்களாக வெளிவரும் பொழுது இந்த உலகத்திலே அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் போகின்றது. எனவே பாடத்திட்டத்திலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு ஆளும் தான் எதை கற்றாரோ அதுவல்லாமல் இந்த உலகத்திலே அவர் எவ்வளவு பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமோ அந்த கல்வியையும் அவருக்கு உடன் கொடுக்கப்படுமானால் அவர் சத்தியத்தை சொல்லக்கூடியவராக இருப்பார், அவர் உண்மையை சொல்லக்கூடியவராக இருப்பார். நான் இவ்வளவு சொல்லுகின்றேனே என்று நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இஹ்லாஸ் அறக்கட்டளை, தாருல் இஹ்லாஸ் என்ற ஒரு நவீன ஷரியத் கல்லூரி ஒன்றை ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் முதல் வருடம் முடிகின்றது. இங்கே குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு 10ஆம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு இங்கு அட்மிஷன் கொடுக்கப்படுகிறது. மிகச்சிறந்த கல்வி. அவர்கள் ஆலிமாக வெளிவரும் பொழுது உலகத்தரமுள்ள ஆலிமாக வெளிவருவதற்கு உலகத்தினுடைய சர்வதேச நாடுகளினுடைய மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. கூட கூடவே அவர்களுக்கு உலக கல்வியும் கொடுக்கப்பட்டு 5 வருடங்களை அவர்கள் முடித்து வெளிவரும் பொழுது சிறந்த பட்டதாரியாகவும் வந்து விடுவார். எனவே நம்முடைய மதரசாவில் இருந்து வெளிவரக்கூடிய ஆலிம்களை ஏதாவது ஒரு அரசு துறையில் வேலை செய்வதற்காக வேண்டி அவர்களுக்கு சிறந்த திட்டங்களும் பயிற்சியும் கொடுக்கப்படும். அதன் மூலமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னிறைவையை பெற்றுக் கொள்வார். ஒரு ஆலிம் ஒரு தன்னிறைவு பெற்றப்பட்டதாரி, சத்தியமாக இவர் உண்மையை எடுத்துச் சொல்வதிலே எந்த விதத்திலும் குறைவு வைக்காமல் இந்த உம்மத்திற்கு சரியான தீனை எடுத்துச் சொல்வார். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி மாலை 6 மணியில் இருந்து இரவு 9:30 வரை அந்த நிகழ்ச்சி நடைபெறும். உங்கள் அனைவரையும் அந்த விழாவிலே பங்கு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைத்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.